கோடைக்காலம் ஏற்படும் போது இன்றைக்கு எல்லாரும் விடுமுறைக்காக நம்முடைய உறவினர் வீட்டுக்கும் சுற்றுலாவும் செல்லுவோம். ஆனால் கோடைக்காலம் போலவே ஒவ்வொரு மாதமும் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்களுக்காக மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் சிறுநீரக கற்கள் ஏன் திரும்ப திரும்ப உருவாகிறது அப்படிங்கிற காரணமே புரியாமல் நோய்க்கான சிகிச்சை மட்டும் எடுத்துக்கொள்பவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்திலேயே அவசர கதி சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ஆப்ரேஷன் தேவைப்படுகின்ற முதல் பற்று நோய்களில் சிறுநீரக கற்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருடைய மனதில் எழுது. உப்பு சார்ந்த கற்கள், கொழுப்பு சார்ந்த கற்கள், உடலுடைய தசைகள் சார்ந்த கற்கள், திசுக்கள் சார்ந்த கற்கள்னு நான்கு வகையான கற்கள் நம்ம உடம்புல ஏற்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்கள் நம்ம உடம்பில் உருவாவது அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு. ஆனால் அந்த சிறுநீரக கற்கள் ஒரு அளவுக்கு மேல் போகும்போது வெளிவர முடியாமல் உள்ளே இருந்து நம்மை சிரமப்படுத்துவது தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். ஏன் சிறுநீரக கற்கள் ஏற்படுது? நாம் குடிக்கின்ற தண்ணீரோட அளவு குறைவாக இருக்கும்போது, நாம் சிறுநீர் கழிப்பதற்கு தேவையான நேரத்தை ஒதுக்காத போது, இரவு தூக்கமற்று இருக்கும்போது, இரவு நேரங்களில் அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிடும்போது, இது மட்டும் அல்ல, பரம்பரை ரீதியாகவும் தொற்றுக்களுடைய வெளிப்பாடாகவும் இன்றைக்கு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது சிறுநீர் போகின்ற பாதையில் ஏற்படுகின்ற வலி, எரிச்சல், கடுமையான சிறுநீர் வரக்கூடிய உந்துதல், ஆனால் சிறுநீர் கழிக்க முயற்சி செய்யும் போது சொட்டு சொட்டாக வருவது போல ஒரு நிகழ்வு, சில நேரங்களில் சிறுநீரோடு ரத்தம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, இடுப்பிலிருந்து சிறுநீர் செல்லக்கூடிய பாதை வரை கடுமையாக ஒரு கயிறு கட்டி ஊசியால் குத்தியது போல ஏற்படுகின்ற வலி, கடுமையான காய்ச்சல், அடிக்கடி ஏற்படுகின்ற குளிர்காய்ச்சல், அதைவிட முக்கியமாக உணவு உண்ண முயற்சி பண்ணோம்னா அந்த இடத்துல இந்த வலியின் காரணமாகவே தொடர் வாந்தி பேதி ஏற்படக்கூடிய சூழல், இதெல்லாம் இன்றைக்கு நிறைய ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன 10 அறிகுறிகளில் 5 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்பட்டு இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கல் அப்படின்னாலே நம்ம ஒரு கல் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, சிறுநீரகத்தில் நிறைய கற்கள் ஏற்படலாம். 5 கற்கள், 10 கற்கள், 2 சிறுநீரகத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய கற்கள்னு நிறைய சிரமங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது முறையான சிகிச்சையும், அந்த கற்களை பற்றிய புரிதலும், அந்த கற்களால் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் மற்றும் அந்த கற்கள் பாதையை அடைக்கும் போது சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளையும் நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போகும்போது சிறுநீரகமே செயலிழந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்வது எவ்வாறு உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதியை உருவாக்குமோ, அதே போல் சிறுநீரக கற்கள் ஏன் உருவாகிறது அப்படிங்கிற காரணமற்று நாம் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சைக்கு நம்மை நாமே தயார் செய்வது போல ஆகிறத பார்க்குறோம். சிறுநீரக கற்களால் ஏற்படுகின்ற உபாதைகளை குறைக்க, அறுவை சிகிச்சையின்றி சிறுநீர் கற்களை மாற்றுவதற்கு நிறைய வழிமுறைகள், வாழ்வியல் முறைகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிறுநீரக கற்கள் நம்ம உடம்பில் ஏற்படும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான 5 அறிகுறிகள்: 1, சிறுநீர் அதிகமாக வருவது போல இருக்கக்கூடிய உணர்வு, ஆனால் சிறுநீர் கழிக்கும் போது மிக குறைந்த அளவு சிறுநீர் வருவது போல உணர்வு. சிறுநீர் கழித்து முடித்து விட்டோம் அப்படின்னு நம்ம திரும்ப வரும்போது மீண்டும் அரை மணி நேரத்தில் சிறுநீர் அதிக அழுத்தத்தோடு வருவது போல உந்துதலோடு ஏற்படுகின்ற உணர்வு, இதுதான் முதல் அறிகுறி. 2, இடுப்புடைய மேற்பக்கத்திலிருந்து ஏற்படுகின்ற வலி சிறுநீர் செல்லக்கூடிய பாதை வரையிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வலி சில நேரங்களில் லேசான வலியாகவும், சில நேரங்களில் திருகு வலின்னு சொல்லுவோம், ஒரு கத்தியை சொருகி திருவுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மிக கடுமையான வலியாக இருக்கிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் இந்த வலியினால் நம்மளால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். 3, இந்த எப்பொழுதெல்லாம் இந்த சிறுநீர் பாதையில் இந்த கற்கள் அடைப்பை உருவாக்குகிறதோ, உடனே தலைச்சுற்று, வாந்தி, மயக்கம், மிக கடுமையான வாந்தி ஏற்படுகிறதையும், படபடப்புகள் அதிகமாகி ஏதோ நம்ம உடம்பில் உயிர் போகின்ற அளவுக்கு நிலை ஏற்படுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உருவாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். 4, இந்த கற்கள் வெளிவருகின்ற பாதையில் சில நேரங்களில் அது சுருக்கத்தை உருவாக்கும் போது, அது யூரினரி ஸ்ட்ரிக்சர்னு சொல்லக்கூடிய நிரந்தரமான சிறுநீர் குழல் சுருக்கத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கலாம். 5, அதிகமாக அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த சிறுநீர் கற்கள் சில நேரங்களில் நமக்கு நேரடியாக சிறுநீரக செயலிழப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதை நம்ம பார்க்கிறோம்.
இன்றைக்கு கிட்னி ஸ்டோனுங்கிறத வெறும் கிட்னி ஸ்டோனாக நம்ம பார்க்க முடியாது. கிட்னி ஃபெயிலியருடைய ஒரு ஆரம்பமாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முறையான சிகிச்சை அப்படிங்கிறது மிக மிக அவசியம். பொதுவாக இந்த கடந்த கோடைக்காலம் நமக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மிக அதிகமான கோடையை கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்ததால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய 10 பேரில் ஒருத்தராவது சிறுநீரக கற்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நமக்கு ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறது தவறு. நமக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவினேஷன் சொல்லக்கூடிய 3 விஷயங்களில் நம்முடைய கவனம் தேவை. சிறுநீரக கற்கள் ஒருமுறை ஏற்பட்டு குணமாகிவிட்டது, மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன? சிறுநீரக கற்கள் பெரிய கல் இருந்தது, அதை உடச்சி எடுத்துட்டாங்க சார், ஆனால் உள்ளே இன்னும் கற்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதை எப்படி நான் ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்திக்க முடியும்? 3வது, சிறுநீரக கற்களால் நிறைய பாதிப்புகள் சிறுநீரகத்திற்கும் சிறுநீர் குழலுக்கும் ஏற்பட்டிருக்கு, இதை எப்படி மாற்றிக்க முடியும்? இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சிறுநீரக கற்களை இயற்கை முறையில் குணப்படுத்துவதற்காக நம்முடைய மருத்துவமனைக்கு நீங்கள் சிறுநீரக கற்களுக்கான தீர்வுக்காக வரும்போது கொடுக்கக்கூடிய சிகிச்சை, முதல்ல ஹெல்த் அசஸ்மெண்ட், ஏன் நம்ம உடம்பில் கற்கள் ஏற்படுது, இந்த கற்கள் ஏற்பட்டு குணப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப ஏன் ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி தான் ஹெல்த் அசஸ்மெண்ட். இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட்டை நம்ம முறையாக செஞ்சோம்னாலே நமக்கு இந்த காரணிகள் நம்ம உடம்பில் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டுமில்லை, மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு உணவு ரீதியாகவும், உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடிய யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாகவும், சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான முழுமையான சிகிச்சையை 3 மாதத்திற்கு 1 முறை நாம் எடுக்க வேண்டியதுடைய முக்கியத்துவத்தையும், அதை எவ்வாறு செய்யணுங்கிற வழிமுறைகளையும், அதைவிட முக்கியமாக கற்கள் ஏற்படுவதற்கான காரணம் வாதமா, பித்தமா, கபமா, அல்லது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளாங்கிறத புரிந்து வாதசமணி, பித்தசமணி, கபசமணி, டீடாக்ஸ் சார்ந்த சிகிச்சைகளையும், சிறுநீரக கற்களை குணப்படுத்துவதற்காக, கரைப்பதற்காக, கற்களை உடைத்து வெளியேற்றுவதற்காக ரினோன் வகை காயகல்ப மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளையும் நம்முடைய மருத்துவமனையிலிருந்து உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். சிறுநீரக கற்களற்ற ஒரு வாழ்க்கை, சிறுநீரக பாதிப்பு வராமல் இருப்பதற்கான ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவினேஷனுக்கான முறையான வாழ்வியல் மாற்றங்களோடு கூடிய சிகிச்சையை தொடர்ந்து பின்பற்றி வந்தீர்களேயானால் சிறுநீரக கற்கள் குணமாவதோடு மீண்டும் மீண்டும் இது சார்ந்த சிரமங்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள், அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபகமறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத, பித்த, கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும், வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அமிர்தா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.